அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஔவையார் இந்த பாடலிலே வேடிக்கையாகவும் சற்றே வேதனையாகவும் நடப்பை சொல்லுகின்றார். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இப்படி தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்கிறோம். என்ன சொல்கிறார் என்றால், விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறை மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று என்று சொல்லுகின்றார். என்னென்னா, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். பக்கத்தில் 2 ஆட்கள் உங்களை புகழ்ந்து போய் சொல்லிகிட்டே இருக்கணும், இவரை போல் ஒரு பெரிய ஆள் உண்டா, இவரை போல் நல்ல ஆள் உண்டா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று இவரை பற்றி ஒருவரை பற்றி போன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நபர் விரல் முழுவதும் மோதிரங்களால் அணிந்திருக்க வேண்டும். அதில் கல் பதித்த, மாணிக்கம் பதித்த, தங்க மோதிரமாக அணிந்திருக்க வேண்டும். விரல் நிறை மோதிரங்கள் வேண்டும். அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அமர்ந்திருக்கின்ற இடத்திலே பஞ்சிலோ அல்லது பட்டு மெத்தையிலோ அமர்ந்து கொண்டு அவர் என்ன சொன்னாலும் கூட அவர் வித்தை, அவர் வித்தை என்பது அவருடைய திறன், சொல் திறன் எடுத்து சொல்லுகின்ற அந்த வித்தை, நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அது விஷமாக இருந்தாலும் கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க, அல்லது வேப்பிலை போன்று நன்மை அளித்தால் கூட அது நல்லு சொல்லுவாங்க. அது நன்மையா தீமையா, நன்மை அளிக்கின்ற ஒரு பொருளா அல்லது விஷமா, எதாக இருந்தாலும் ஒன்று தான் சொல்லுவாங்களாம். அப்போ பணம் இருந்து விட்டால் அவன் சொல்லுவதெல்லாம் செல்லுபடியாகின்றது என்று ஔவை அன்றே சொல்லியிருக்கின்றாள். அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. இதே தான் வள்ளுவர் கூட பொருளை மதிகாரம் சொல்கிறார் அல்லவா, பொருளல்லவரையும் பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்று பொருள் செயல் வகை அதிகாரம் சொன்னார். எந்த எதுக்கும் லாய்க்கில்ல, பொருளல்லவரையும் எதுக்கும் லாய்க்கில்ல. அதை ஒத்தனை கூட பெரியாள் மாதிரி காட்டக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்கிற பணம்னு வள்ளுவரே சொல்கிறார். எப்போ பாருங்கள், 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி சொல்லுகிறார் வள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், எவன்கிட்ட பணம் இல்லையோ அவனை எல்லோரும் ஏளனமாக பேசுவர் என சொல்லுகின்றார். அப்போது பணம் இருந்து விட்டால் அவனை எல்லோரும் செய்வர் சிறப்பு என்று சொல்லுகின்றார். செல்வந்தரை எல்லோரும் செய்வர் சிறப்பு சொல்லுகிறார். எவன்கிட்ட பணம் இருந்ததுன்னா அவனை எல்லோரும் சிறப்பு செய்வார் சொல்லுகின்றார். அப்போது பணம் இருந்து விட்டால் எதையும் செய்ய முடிகிறது அறிகின்றோம். பணம் பாதாளம் வரை பாயும் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா ஒரு சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு டிரைவர், கால் டிரைவர் ஒருவர் பேசுகிறார். என்னென்னா, ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் என்னென்னா, சமீபத்தில் ஒரு இது நடந்து ஒரு 6-7 ஆண்டு காலமாகிறது. நான் போன வாரம்தான் வந்து இந்த ரோட்டில் போகும்போது 11 மணி ராத்திரி ஒரு சிக்னல் இல்லை, அப்போ சிக்னல் முடிஞ்சு போச்சு, விளக்கு மின்மினுத்துட்டு இருந்தது. நான் நேராக போயிட்டுருக்கும்போது குறுக்கு ரோட்டில் வந்த ஒரு கார் வேகமாக இமாரி இடிச்சிருச்சு, எங்கள் கார் மேலே இடித்ததில் எங்கள் காருக்கு நல்ல அடிபட்டுருச்சு. சரி, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நான் வந்து புகார் கொடுக்கலான்னு போனால் கம்ப்ளைண்ட் எழுத மாட்டேன்ட்டார் அந்த இருக்கிற அந்த காவல் அதிகாரி. ஆனால் வந்து இடித்தவன் கடைசியில் பார்த்தா காசு உள்ளவன் போல இருக்குது, அவன் காசை கொடுத்து கேஸை மாற்றி எழுதிட்டான், நான் குடிச்சிட்டு வந்ததாக எழுதிட்டான். நான் எவ்வளவோ கதறி பார்த்தேன், ஐயா நான் ஒரு கால் டிரைவர், இந்த கார் எனக்கு சொந்தம் கிடையாது, அவர் இறக்கி விட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நான் மெயின் ரோடில் சரியாக தான் போனேன், இவர் தான் அவன் சைடில் இடிச்சிருக்கார் பாருங்கள், சைடில் இடிச்சிருக்கார் பாருங்கள், எவ்வளோ சொன்னாலும் போலீஸ் கேட்கவில்லை. அங்கே 10,000 ரூபா பணம் கொடுத்து கேஸை மாற்றி எழுதி எனக்கு தண்டனையாச்சு என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். பாருங்கள், நியாயம் கூட பணம் இருந்தால் செத்து விட்டது என்பதற்கு இந்த உதாரணம் தருகின்றோம். இது பல இடங்களில் பார்க்குறோம். பணத்தால் சாதித்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றவர்கள் அநீதியை கூட அக்கிரமத்தை கூட நியாயப்படுத்தி விட்டு அறிகின்றோம். இது பணம் செய்கின்ற வினோதமான வேதனையான வாழ்க்கை நிதர்சனமாகின்றது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ பணம் உள்ளவன், பணம் இல்லாதவன், பணம் இல்லாத ஒரு ஏழை தன்னும் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்து வந்தால் கூட, தனக்கு எது கிடைத்தாலும் அது இறைவனுடைய பிரசாதமாக நினைத்து அவன் நிம்மதியாக வாழ்ந்து வந்தால் கூட, அவன் எல்லாம் இறைவன் செயல்தான், நம்மிடம் என்ன இருக்கின்றது, இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் நம் செயல் செய்து வந்தால் போதும்,
என்னிடம் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பது இறைவன் நிர்ணயிக்கின்றான் என்று அர்ப்பண பாவனத்திலே நிம்மதியாக வாழ்ந்து எல்லாம் இறைவன் செயல் என்று சொன்னால் கூட அவன் வார்த்தையை மக்கள் ஏளனம் செய்வார்கள். என்ன சொல்லுவான்னா, கையில் காசு இல்லை இயலாமல் தத்துவம் பேசுகிறான் பாரு என சொல்லுவார்கள். ஆனால் பெருத்த பணக்காரன் ஒருவன் ஒரு மேடையில் ஏறி பேசுகின்ற பொழுது எல்லாம் இறைவன் செயல், நம் கையில் என்ன இருக்கின்ற சொன்னால் அரங்கமே கைத்தட்டும் பாரு என்ன பணி என்று சொல்வார்கள். சினிமா பாடல் ஒன்று வந்ததல்லவா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் என்று பாடல் இல்லை கைத்தட்டாங்க என்ன தத்துவம் சொன்னாங்க. தத்துவம் என்ன இருக்கிறது, அந்த பாடலை எழுதியவரும் சரி, அந்த பாடலை பாடியவரும் சரி, அந்த பாடலுக்காக திரையில் நடித்தவரும் சரி, கையில் கொஞ்சமாக காசு வச்சுட்ருக்காங்க, தலைக்கு மேலெல்லாம் காசு வச்சுருக்காங்க, ஆனாலும் கூட அவர்கள் சொல்லுவதெல்லாம் தத்துவம் என்று கைத்தட்டியது உலகம். அப்போ பணம் உள்ளவன் எதை சொன்னாலும் பாராட்டுகின்ற உலகம், ஏழை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் நடைமுறை யதார்த்தம் என்பதை வள்ளுவரும் இங்கே சொல்லுகின்றார். வாருங்கள் அது என்ன குறள் என்று நாம் பார்க்கலாம். நல் பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல் கூறுந்தார் சொல் பொருள் சோர்வுபடும் என்று இந்த நல்குறவு அதிகாரத்தின் 1046 குறளை சொல்கின்றார். இந்த வறுமை என்கின்ற இந்த குறளிலே என்ன சொல்கின்றார் என்றால், நல் பொருள் என்றால் நல்ல கருத்து, நல்ல கருத்தினை நன்கு உணர்ந்து சொல்லினோம், நன்றாக உணர்ந்து சொன்னால் கூட, யார் சொன்னால் கூட என்றால் நல் கூர்ந்தார். நல் கூர்ந்தார் என்றால் வறுமையில் இருக்கின்றவர்கள், வறுமையில் இருக்கின்றவர்கள் நல்ல ஒரு பொருளை மக்களுக்கு ஏற்றதொரு கருத்தினை, பொருத்தமான கருத்தினை, நன்மை அளிக்கின்ற ஒரு உண்மைகளை நன்கு உணர்ந்து எடுத்து சொன்னால் கூட அந்த வறுமையாளர் சொல்லுகின்ற சொல் பொருள் அந்த வார்த்தையானது சோர்வுபடும் என்றால் இழிவுபடுத்தப்படும், மதிக்கப்படாமல் உதாசீனப்படுத்தப்படும் சொல்லுகின்றார். அப்போது பணம் இருக்கின்றவன் சொன்னால் பாராட்டுகின்ற உலகம், ஏழை உண்மையை சொன்னால் கூட செவிமடுக்க தயாராக இல்லை என்று அன்றே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற நடைமுறை உண்மை என்றோம். அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், அடிப்படையில் நாம் யாருக்கும் அட்வைஸ் செய்யக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எது ஒன்றை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்கின்ற இடத்திலே சொல்ல வேண்டுமே அன்றி நான் உண்மையை சொல்கின்றேன் என சொல்லி அவமானப்படக்கூடாது என்பதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும், அல்லது என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை நான் சொல்வதை சொல்வேன் என்கின்ற துணிவு வேண்டும் என்று அறிகின்றோம். எப்படி இருந்தாலும் கூட பணம் இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடிகிறது என்பதைத்தான் வள்ளுவரையும் சொல்கின்றார். அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் சரி, சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் சரி, பல புத்தகங்கள் எழுதியிருக்கார்கள். அவர்கள் எப்படி எழுதினார்கள் என்று கேள்விப்படுகின்ற சொன்னால், கோஸ்ட் ரைட்டர் என்று யாரேனும் ஒருவரை வைத்து எழுத வைத்து பின் இவர்கள் தங்களுடைய பெயரை போட்டுக்கொள்வார்கள் என்று நான் கேள்விப்படுகின்றேன். வார பத்திரிகையிலும் மாத பத்திரிகைகளும் கட்டுரைகள் அவர் பெயரிலே வரும். அந்த உயர்ந்த செல்வந்தர் அல்லது தொழில் முனைவர் தொழிலதிபர் கட்டுரை வார வாரம் எழுதுவார். எப்படி எழுதுவார், அவர் எழுத மாட்டார், யாரேனும் ஒருவரை வைத்து எழுத வைத்துவிட்டு பின் தன் பெயரை போட்டுக்கொள்வார், அதற்கு ஈடாக சன்மானம் கொடுக்கப்படும் என்பதை அறிகின்றேன். இப்படி பணம் இருந்தால் பலதையும் சாதித்து கொள்ள முடியலாம் என்பதை நாம் அறிகின்றோம். ஏன், அரசாங்க மருத்துவமனை போய் பாருங்கள், வித்தியாசம் தெரியும். நல்ல பணம் உள்ளவன் தனியார் மருத்துவமனை செல்லுகின்றான். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெரியவர் அரசியல்வாதிகளும் அரசாங்க பணியில் இருந்தால் கூட தனியார் மருத்துவமனை பணத்தை கொட்டி வைத்தியம் பார்த்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஏழைகள் மாத்திரமே அரசாங்க ஆஸ்பத்திரியை நம்பி தவறான மருத்துவ சிகிச்சையால் உயிரை இழந்து வேதனை அடைகின்றால் அறிகின்றோம். இப்போது பணம் இருந்தால் அதற்கு ஒன்று, பணம் இல்லை என்றால் வேறு என்பதுதான் வாழ்க்கை சொல்கிறது. எனவே வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், பொருள் ஈட்ட வேண்டும், பொருள் ஈட்டி வாழ்க்கை உயர்த்தி கொள்ள வேண்டும், பணத்தை பிசாசு போல துரத்தாமல் வாழ்க்கையின் வளமைக்கு செல்வ வளமைக்கு செழுமைக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு கூட பணம் ஈட்டுவதற்கு நீங்கள் முயல வேண்டும். வறுமையை சாக்காக வைத்து கொண்டு சோர்வடைந்து விடக்கூடாது, வறுமை என்பதை போக்குவதற்கான முயற்சியை நீங்கள் துணிவோடு எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மறைமுக அறவுரையை அறிவுரையை வள்ளுவரையை சொல்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் வறுமையை போக்கி வாழ்வை சிறப்படை செய்வோம். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி, ஜெயஹிந்த்.
தான்.